வேட்டையாடிய வழக்கில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதால் சல்மான் கானுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் மானை வேட்டையாடிய வழக்கில் ஐந்தாண்டு சிறை தண்டனையை ஹிந்தி நடிகர் சல்மான் கானுக்கு ஜோத்பூர் நீதிமன்றம் வழங்கியது தன்னை குற்றவாளியாக அறிவித்த விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தை சல்மான் கான் நாடினார் தனக்கு விதிக்கப்பட்ட ஐந்தாண்டு சிறை தண்டனையால் லண்டனுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் தன்னை குற்றவாளியாக அறிவித்த தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டுமென சல்மான் கான் வாதத்தை முன்வைத்தார் அதை ஏற்ற உயர்நீதிமன்றம் சல்மான் கானை குற்றவாளியாக அறிவிக்கும் தீர்ப்புக்கும் ஐந்தாண்டு தண்டனைக்கும் தடை விதித்தது இதை எதிர்த்து ராஜஸ்தான் அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இதை விசாரித்த நீதிபதி முகோபாத்யாய் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தார் நான்காண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர்களுக்கு விசா இல்லை என்ற சட்டம் இங்கிலாந்தில் நடைமுறையில் இருப்பதால் சல்மான் கான் லண்டன் செல்ல முடியாத நிலை இப்போது மீண்டும் ஏற்பட்டுள்ளது லண்டனுக்கு செல்ல வேண்டியது அவசியம் என்றால் சல்மான் கான் மீண்டும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெறலாம் என்றும் நீதிபதி முகோபாத்யாய் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் மானை வேட்டையாடிய வழக்கில் சல்மான் கான் தவிர நடிகர் சயீப் அலிகான் நடிகைகள் சோனாலி பிந்த்ரே தபு நீலம் ஆகியோர் மீதும் குற்றச்சாட்டு உள்ளது